friends, welcome to Mibusha's world. I am Mibusha. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு ஈஸியான டேஸ்டியான முறுக்கு ரெசிபி எப்படி பண்ணலாம் அப்படினு தான் பார்க்க போறோம். இந்த முறுக்கு ரெசிபியை நம்ம குறைவான நேரத்துல அதாவது ஒரு 15 to 20 minutesல வந்து நம்ம செஞ்சு எடுத்துக்க போறோம். சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபஸ்ட்டு முறுக்கு பண்ணுறதுக்காக நான் ஒரு கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இது வந்து ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்ல பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இடியப்ப மாவு இருந்தாலும் சரி முறுக்கு மாவு இருந்தாலும் சரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஓமம் கூட இதுக்கு பதிலாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்ல சூடான ஆயில் வந்து விட்டுடலாம். நீங்கள் தேவைப்பட்டால் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர் கூட விட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஆயில் வந்து ரொம்ப சூடாக இருக்கணும். இப்போது இதில் நான் ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக அப்படியே ஆட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப நல்லா ஹார்ட் ஆகக்கூடாது. பாருங்கள், இந்த பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் முறுக்கு வந்து நல்லா ஈஸியாக சுத்த முடியும் நம்மளால். நான் வந்து முறுக்கு செய்கிறதுக்காக இந்த அச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து இதுக்குள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு இதில் வந்து லைட்டாக ஆயில் ப்ரஷ் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து முறுக்கு சுற்றும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம மாவை இதுக்குள்ளே விட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த முறுக்கை செஞ்சு முடிச்சிடலாம். இப்போது க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து முறுக்கு வந்து சுற்றுறதுக்காக நான் ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் மாதிரி எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட வாழல இருந்துச்சுன்னா நீங்கள் வாழலை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து ஒட்டாமல் வரும் இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதில் வந்து முறுக்கு சுற்ற ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா பிகினர்ஸ் கூட ஈஸியாக இருக்கும். முறுக்கு வந்து நல்லா ஒட்டாமல் வரும் நம்ம எண்ணெயில் போடும்போது. அதுக்காக தான் நான் வந்து அந்த பிளாஸ்டிக் பேப்பரில் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க. எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல முடிச்சிங்க அப்படின்னா ஃபினிஷிங் நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக முடிச்சுட்டு நம்ம ஒரு கடாயில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் வந்து எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். போட்டதுமே அந்த முறுக்கில் உள்ள பபிள்ஸ் எல்லாம் அடங்குற வரைக்கும் நம்ம வந்து திருப்பக்கூடாது. ஸோ இப்போ நான் ரெண்டு பக்கமுமே திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த பதம் வந்ததுமே நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் இவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது அப்படின்னு. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மிபுஷாஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.